ஒத்த கால நிக்கிறீங்க. போட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்யலமா? செய்யல தலைவர். எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லியிருக்காரு. ஆசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பு பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆயு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்காரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். ஆன்மீகத்தை கையில் எடுத்த அமித்ஷா, ஆடி போன திமுக. கன்னியாகுமரிக்கு அமித்ஷா வந்தாலும் வந்தார், தென் தமிழகத்தில் திமுகவை மொத்தமாக காலி செய்து விட்டார். எப்படியாவது மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக மோடியின் வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு தெரியவிடாமல் பார்த்து கொண்டு பாஜகவுக்கு எதிராக கருத்தை பரப்பி ஜெயித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தது திமுக. சமீபத்தில் தமிழ்ச்சி தங்கபாண்டியன், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் பேசிக்கொண்ட ஒரு வீடியோவை பார்த்திருப்பீங்க. அதில் ஒரு பாதிரியாரிடம், இன்னும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமைதான் இருக்கிறது என்று கூறியிருப்பார்கள். அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு அதன் அர்த்தம் நன்றாகவே புரியும். பாஜக தனது அடிப்படை கொள்கை வளர்ச்சி அரசியலை முன்னிறுத்தி கொண்டிருக்க, திமுகவோ ஒரு தரப்பினரை குஷிப்படுத்த சனாதன தர்மத்தை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருக்காங்க. ஆனால் கன்னியாகுமரியின் அமித்ஷா அவர்களின் அனல் பறந்த பேச்சு தமிழர்களின் ஆன்மீக நம்பிக்கையை தட்டி எழுப்பியிருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். சனாதன தர்மத்தை தவறாக பேசி திமுக தமிழர்களின் மனதை புண்படுத்திவிட்டதாக அமித்ஷா அவர்கள் கூறியிருந்தார். தமிழகம் என்பது சனாதன தர்மத்தின் ஆன்மீகத்தினால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மாநிலம் என்பதை பறைசாற்றுவதாக இருந்தது அமித்ஷா அவர்களின் பேச்சு. கன்னியாகுமரியில் பாஜகவின் வளர்ச்சி அரசியலை பற்றி பேசாமல் மத அரசியலை பற்றி பேசி தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய இடியாக விழுந்திருக்கு. தமிழர்களை ஆன்மீக பாதையிலிருந்து திசை திருப்பினால்தான் அவர்களை குழப்ப முடியும் என்ற திமுக காங்கிரசின் கூட்டு சதியினை உடைத்திருக்கு அமித்ஷாவின் பேச்சு. 2014 முதல் 2019 வரை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பியாக இருந்த காலகட்டத்தில் எண்ணற்ற மக்கள் நலப்பணி திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. தமிழக அளவில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்த தொகுதியாக கன்னியாகுமரி தொகுதி இருந்தது. ஆனால் பொன்னார் அவர்கள் தோற்ற பிறகு கன்னியாகுமரியின் வளர்ச்சி என்பது அப்படியே முடங்கிவிட்டது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பியாக இருந்தபோது கன்னியாகுமரி அடைந்த வளர்ச்சியும், அவர் தோற்ற பிறகு கன்னியாகுமரியின் வளர்ச்சி முடங்கியதையும் தொகுதி மக்கள் நன்றாக உணர்ந்திருப்பாங்க. அதனால் ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற வைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த அவரை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அமித்ஷாவின் அனல் பறக்கும் பிரச்சாரம் அதற்கு மேலும் வலு சேர்த்து இருக்கிறது.